நம்ம தாதா ஒரு பாலத்து மேல கால வச்சாரு, அந்த பாலமே எரிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இது வரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. எரிஞ்சுட்டு போய் அகண்ட காலையில கால வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன் இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலம் குடிச்ச பாமே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மகிமை நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடத்துல அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் எங்குதான் நினைக்கிறாங்க. சரி, இப்போ யாராவது குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராவது குடும்பம் நாசமா போகணும், யாராவது குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு I'm sorry.
அதே நான்
சாப்பாடு எப்படி வெட்டுறதுன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லலையா? நான் மாதிரி கலையை சுற்றிட்டு இங்க அவங்க என்ன பண்ண போறது ஒண்ணும் புரியல. ஒரு கால் வெளியாட்டு போய் சுட்டு வைக்கிறதா நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒரு கால வெளியா போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு கால எவ்வளவு பாச வைத்திருக்கீங்க? அடுத்த சின்ன முதல்வர் இருக்கா? ஒரு கால் நீங்க எல்லாம் எந்த வகையில பார்க்கணும். அதுக்காக வச்சு போறீங்க இந்த பழக்கூடிய உங்க கால் வச்சு நல்லா தீதணும். உங்க காலை எல்லா இடத்துல ஏற்படுத்தி வச்சு ஒரே குறைச்சல் வெட்டி போட்டு சொல்லுது. சர்வநாசம் சர்வநாசம் சரியா கூட வேண்டிய